60 வருடங்கள் பூர்த்தியாகிய ஒரு பிரதான கட்டிடத்தை கொண்டுள்ளது. இந்த கட்டிடம் எப்பொழுது விழும், எப்பொழுது இழக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அனர்த்தங்கள் நடந்த ஒரு பாடசாலை போன்று காட்சியளிக்கின்றது. உங்களுக்கு கூட விளங்கும் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு யுத்தம் நடந்த பாடசாலை போன்று இருக்கின்றது. காலநிலைகள் மாற்றத்தின் போது உதாரணமாக மழை பெய்தால் வகுப்பறைகளுக்குள் நீர்கள் வரும். ஏனென்றால் ஓடுகள் உடைந்து நீர்கள் வந்திருக்கின்றது. அதன் காரணமாக எமக்கு படிப்பதற்கு வசதி இல்லாமல் செல்கின்றது. இந்த கட்டிடத்தில் தான் 6 to 11 செகண்டரி அனைத்து கிளாஸ்களும் இங்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக எமக்கு வேற இட வசதியே இல்லை. அவ்வாறு மழைகள் பெய்தால் எமக்கு சென்று வேறு கட்டிடங்கள் படிப்பதற்கு இடவசதி இல்லை. இன்னும் பின்னேரங்களில் இதற்கான ஒரு குடி வைப்பதற்கான வசதி இல்லை. இதன் காரணமாக நாய்கள் கால்நடைகள் போன்றவை வந்து நாசமாக்கி செல்கின்றன. இதன் காரணமாக நாங்கள் அடுத்த நாள் வந்து வகுப்பறைகளை கழுவக்கூடிய நேரங்கள் ஏற்படுகின்றது. கழிவும் இருக்கின்றோம். இதன் காரணமாக பாடங்கள் சிக்கல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக எமக்கு படிக்கவும் முடியாது. இன்னும் விழாக்களை போன்றவற்றை எடுத்தால் இதுதான் எங்களை விழா ஸ்டேஜ். நாங்கள் எவ்வளவு நாங்கள் அலங்கரித்தாலும் இது பார்த்தவர்களுக்கு விளங்கும் அலங்கரித்த வேலை இல்லை. ஏனென்றால் சுவர்கள் எல்லாம் உடைந்து எல்லாம் நாசமாகி போயிருக்கின்றது. தராவிட்டாலும் இதை புனர்நிர்மாணம் செய்து அழகுபடுத்தி கால்நடைகளுக்கு அனர்த்தங்கள் ஏற்படாமல் இதை செய்து தந்தால் மிகவும் பெரிய ஒரு உதவியாக இருந்து கொண்டு இருக்கும். மாத்தளை மாவட்டத்திலே ரஜமணி என்ன முஸ்லீம் வித்யாலயம் என்னும் இந்த பாடசாலையில் பல்வேறுபட்ட சிறப்புகள் இந்த மாவட்டமே அறிந்திருக்கும். கல்வித்துறையிலும் சரி, ஏனைய துறைகளிலும் சரி, பல்வேறுபட்ட சிறப்புகளை பெற்றுள்ளது. என்றாலும் ஏற்கனவே அதிபர் கூறியது போல 60 வருடங்கள் பழமைப்பட்ட எங்களுடைய இந்த பிரதான மண்டபம் இதுவரையில் எந்த ஒரு அனுசரணையுமின்றி அப்பாவியாக கிடைக்கும் தோற்றம் உங்களுக்கே விளங்கியிருக்கும். ஆகவே இந்த பிரதான மண்டபம் என்பது எமது வகுப்பறைகளை பொறுத்து கொண்டால் 6 வகுப்பறைகளை நாங்கள் இதில் நடத்துகின்றோம். அத்தோடு எமது எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நாங்கள் சகல விழாக்களையும் இந்த மண்டபத்திலேயே நடத்துகின்றோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட அதிதிகள் இங்கு வந்து இந்த கட்டிடத்தை பார்த்து ஒவ்வொரு சமயங்களிலும் இந்த கட்டடத்துக்கு புனர்நிர்மாணம் செய்ததற்கும் புதிய கட்டடம் தாரத்துக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாக்குறுதி அளித்து சென்றாலும் இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றே கூற வேண்டும். இந்தியில் கல்வி கற்றல் கற்பித்த செயற்பாடுகள் நடக்கும் சந்தர்ப்பங்களில் காலநிலை மாற்றங்கள், அதாவது மலைகள் காற்றுகள் போன்றவற்றின் சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் ஒரு பெரிய ஒரு பயத்தோடு தான் இங்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பங்களில் உடைந்த ஓடுகள் கூட விழுந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போது புத்தகங்கள் மற்றும் பேக்ஸ் எல்லாம் நலைந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மாணவர்கள் காலையில் வந்து இல்லை கதவுகள் அது ஒன்றும் இல்லாத பாதுகாப்புகள் இல்லாததுனால ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து தனது வகுப்பறைகளை கழுகி சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் அயலில் உள்ள நாய்கள் மற்றும் கால்நடைகள் போன்ற விலங்குகள் இங்கே உள் வந்து இந்த வகுப்பறைகளில் கழிவுகளை விட்டு செல்வதனால சில சந்தர்ப்பங்கள் தொடர்ச்சியாக கழுக வேண்டிய ஒரு நிலையும் இங்கே காணப்படுகின்றது. ஆகவே அடுத்தது இந்த பாடசாலைகளில் உள்ள சறைகள் உடைந்திருப்பதனால இந்த கிளீனிங் செய்கிற சுத்திகரிக்கிற சந்தர்ப்பங்கள் அதுக்கு அதிகமான நேரத்தை நாங்கள் செலவிட வேண்டிய ஒரு நிலை இங்கே காணப்படுகின்றது. அத்தோடு எமது பாடசாலையில் இந்த
டீச்சிங் ஹெட்ஸ் அதாவது கற்றல் செயற்பாடுகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வசதியும் இந்த கட்டடம் இல்லை. உங்களுக்கு பார்த்தால் வேங்கும் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இவங்க அந்த தனது சாட்டுகள் அதாவது படங்களை ஆஃபீஸில் இல்லாட்டி வேறுங்களும் போய் வைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. ஆகவே இது ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பில் இந்த கட்டடத்தை நிர்மாணம் செய்ய கிடைக்கும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே தயவு செய்து எமது பாடசாலையின் முன்னேற்றத்துக்காக இந்த மாணவர்களுடைய கல்வியை இன்னும் மேல் முன்னேற்றம் அடைய செய்வதற்காக வேண்டி செஞ்சிலுவை சங்கத்தினூடாக இந்த கட்டடத்தை சிறந்த முறையில் ஒரு பாதுகாப்பான மாணவர்களுக்கு பயம் அச்சமின்றி கல்வி கற்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இடமாக மாற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் ஆசிரியர் குழாம் உட்பட இந்த மாணவர்கள் சார்பாகவும் இந்த பாடசாலை சார்பாகவும் நான் உங்களிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.